ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் டேஸ் ஆஃப் ஜூலை. இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 1, நேஷ்னல் டாக்டர்ஸ் டே. ஜூலை 3 வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. அதாவது பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த டே தான் பார்த்திங்கன்னா ஜூலை 3. நெக்ஸ்ட் ஜூலை 11, ஜூலை 11 வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே. இது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இருக்குது. வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஜூலை 11. த சேம் டே வந்து இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் டே. பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஜஸ்டிஸ் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம். நெக்ஸ்ட்டு ஜூலை 18 வந்து நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷ்னல் டே. நெல்சன் மண்டேலா வந்து ரொம்ப பெரிய லீடர், அவருக்காக ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறது ஜூலை 18 வந்து நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷ்னல் டே. ஜூலை 20 வந்து வேர்ல்டு செஸ் டே. 2018 வந்து நெல்சன் மண்டேலா, 20 வந்து வேர்ல்டு செஸ் டே. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் மேங்கோ டே எப்போனா ஜூலை 22 அன்றைக்கி ரெண்டு மாங்காய் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு மாங்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா ஜூலை 22. ஜூலை 23 வந்து நேஷ்னல் ப்ராட்காஸ்ட் டே. அப்புறம் வந்து குரு பூர்ணிமா ஜூலை 24, குருக்காக செய்கிற ஒரு நாள், அது ஸ்பெஷல் டே ஃபார் குரு டீச்சர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஜூலை 26 வந்து பார்த்திங்கன்னா கார்கில் டே. நம்ம இது நம்ம பார்த்துருப்போம், நியூஸ்லாம் கூட சொன்னாங்க. ஜூலை 29 வந்து இன்டர்நேஷ்னல் டைகர்ஸ் டே. அதே நாள் வந்து 30ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே, இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே. லாஸ்ட் வந்து ஜூலை 31, இது வந்து ரேஞ்சர் டே. ரேஞ்சர் டே யாருன்னா இந்த மிலிட்ரி மேனில் இருக்காங்கள அவங்களுக்கான டே அது. ஓகே, இது வந்து மிலிட்ரி மேனாக யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வைக்கிள்ஸ் மாதிரி இருக்கும்ல, பெரிய பெரிய பீரங்கி மாதிரி இருக்கும்ல, அதில் போகிறவங்களுக்கான டே மேபி. இது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.